இந்த நாளில் தேவனுடைய வார்த்தையை வழங்குபவர் பிரதர் பிரபு அவர்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, இந்த ரேடியோ டைம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். கிறிஸ்துவ வேதாகமத்திலிருந்து சங்கீதம் 60 என்னும் பகுதியை குறித்து நாம் தியானம் செய்ய போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி தேவனை உயர்த்துவோம், வாருங்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிற சேனல் டிஜே நேயர்கள் ஒவ்வொருவரையும் நாங்கள் வரவேற்கிறோம். வாருங்கள், நாம் இந்த காலை வேளையில் தேவனை நாம் ஆராதிப்போம். ஹல்லேலூயா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தால் செய்ய முடியாதையா, பராக்கிரமம் ஒன்றும் என்னில் இல்லையா. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். கைகளை உயர்த்தி யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. ஹல்லேலூயா. உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்திடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். நமக்குள்ளே நற்கிரியை தொடங்கியவர் அதை முடிவு பரியந்தம் நமக்குள்ளே நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா, என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த அன்னால் மட்டும் அவர் நடத்திடுவார். ஹல்லேலூயா. சகலத்தையும் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பேன். ஹல்லேலூயா. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கி கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீ. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீ. சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், வழியாய் செய்து முடிப்பீ. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீ. யெகோவாயிரே
யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். வேதம் சொல்லுகிறது அவர் அதினதின் காலத்தில் அதினதினை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென், ஹல்லேலூயா. அவர் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Thank you, Holy Spirit. Thank you, Lord. நேர்த்தியாய் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. Praise God. Hallelujah. சங்கீதம் 60. தாவீது மெசபொத்தோமியா தேசத்து சீரியரோடும் சோபா தேசத்து சீரியரோடும் யுத்தம் பண்ணினபோது யோவாப் திரும்பி உப்பு பள்ளத்தாக்கிலே ஏதோமியரில் 12,000 பேரை வெட்டினபோது அவன் சாட்சியை விளக்குவிக்கும் 6 நரம்பு கிண்ணறத்திலே போதிப்பதற்காக பாடினதும் ராகத்தலைவனுக்கு ஒப்புவித்ததுமான மிக்தாம் என்னும் சங்கீதம். தேவனே, நீர் எங்களை கைவிட்டீர், எங்களை சிதறடித்தீர், எங்கள் மேல் கோபமாயிருந்தீர், மறுபடியும் எங்களிடமாய் திரும்பியருளும். பூமியை அதிரப்பண்ணி அதை வெடிப்பாக்கினீர், அதன் வெடிப்புகளை பொருந்த பண்ணும், அது அசைகின்றது. உம்முடைய ஜனங்களுக்கு கடினமாய் காரியத்தை காண்பித்தீர், தத்தளிப்பின் மதுபானத்தை எங்களுக்கு குடிக்க கொடுத்தீர். சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர். உமது பிரியர் விடுவிக்கப்படும்படி உமது வலது கரத்தினால் இரட்சித்து எனக்கு செவி கொடுத்தருளும். தேவன் தமது பரிசுத்தத்தை கொண்டு விளம்பினார், ஆகையால் களி கூறுவேன். சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து கொள்ளுவேன். கீலேயாத் என்னுடையது, மனாசேயும் என்னுடையது, எப்பிராயும் என் தலையின் பலன், யூதா என் நியாயப்பிரமாணிக்கன், மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சியை எரிந்து போடுவேன். பெலிஸ்தியாவே, என் நிமித்தம் ஆர்ப்பரித்துக்கொள். அரணான பட்டணத்திற்குள் என்னை நடத்தி கொண்டு போகிறவர் யார்? ஏதும் மட்டும் எனக்கு வழிகாட்டுகிறவர் யார்? எங்கள் சேனைகளோடே புறப்படாமல் இருந்த தேவரீர் அல்லவோ? எங்களை தள்ளிவிட்டிருந்த தேவரீர் அல்லவோ? இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷனுடைய உதவி விருதா? தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நாம் 60 சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இந்த 60 சங்கீதத்தின் பின்னணியை 2 சாமுவேல் 8 நாம் காண முடியும். 2 சாமுவேல் 8 தாவீது பெலிஸ்தரையும் மோவாப்பியரையும் முறியடித்து அவர்களை கீழ்ப்படுத்தி அவர்களை கப்பம் கட்ட வைத்தான் என்று காண முடியும். மேலும் ஆதாதேச ராஜா ஐபிராத்து நதியருகில் இருக்கும் சீமையில் தாவீதோடு போராடி கொண்டிருந்த பொழுது ஆதாதேச ராஜாவிற்கு உதவி செய்யும்படி சீரியர்களும் சேர்ந்து கொண்டு அங்கே வந்தார்கள். ஆனால் தாவீதோ அவனுக்கு உதவி செய்ய வந்த சீரியர்களில் 20 வெட்டி போட்டு இவர்கள் இருவரையும் முறியடித்து அந்த போரிலே ஜெயம் கொண்டான். சீரியர்கள் தாவீதை சேவித்து கப்பம் கட்டினார்கள். இதை வாசிக்கும் பொழுது எனக்கு ஒரு பர்சனல் இன்ஸ்பிரேஷன் வந்தது, அதை நான் ஷேர் பண்ணிட்டு கடந்து செல்ல விரும்புகிறேன். தாவீது ராஜாவை போல நாம் ஒரு விரோதியோ அல்லது ஒரு வியாதியோ அல்லது ஒரு பிரச்சனையோ அதை நோக்கி போரிட்டு கொண்டிருக்கும் பொழுது அந்த வேளையிலே அந்த எதிரி மேலும் பலமானது போல இன்னும் வலிமையானது போல தோன்றினாலும் அல்லது பல எதிரிகள் ஒன்றாக சேர்ந்து கொண்டு இருந்தாலும் எதிரிகளின் எண்ணிக்கை கூட உங்களுடைய வெற்றியின் அளவும் கூடுகிறது. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் எதிரியின் வலிமை கூட தேவ நாமம் மகிமைப்படும்படி உங்களுடைய வெற்றியின் அளவும் கூடுகிறது.
காரணம் 2 சாமுவேல் 8:6 இந்த சூழ்நிலையிலே தாவீது எப்படி வெற்றி பெற்றான் என்ற இரகசியத்தை ஆவியானவர் கூறுகிறார். அதாவது தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். நான் திரும்ப சொல்லுகிறேன், தாவீது போன இடத்தில் எல்லாம் கர்த்தர் அவனை காப்பாற்றினார். ஸோ இந்த வெற்றி, போர்களின் வெற்றியின் பின்னணியில் இந்த சங்கீதம் எழுதப்பட்டது. சங்கீதத்தின் தியானத்திற்கு செல்வதற்கு முன்பாக உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் பல எதிரிகளை சந்தித்து கொண்டிருக்கலாம். அந்த எதிரிகளின் தோல்வியை குறித்து எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பொழுது எதிரிகளின் வலிமை அல்லது எண்ணிக்கை கூடலாம். கவலைப்படாதிருங்கள். தாவீதோடு இருந்து அவன் போன இடத்தில் காப்பாற்றின தேவன் உங்களையும் காப்பாற்றுவார். இன்னும் ஒரு குட் நியூஸ், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு சொல்லுகிற வாக்கு தத்தம், அவர் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. மேலும் குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தப்படும், ஆனால் ஜெயமோ கர்த்தரால் வரும். நிச்சயமாகவே உங்களுக்கு முடிவு உண்டு. உங்கள் போராட்டத்திற்கான முடிவு வெற்றி. நீங்கள் வெற்றியின் பக்கத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் வெற்றியை சுதந்திரித்து கொள்வீர்கள் என்ற செய்தியோடு சங்கீத 60 தியானிப்போம். இந்த சங்கீதம் ஒரு வெற்றியின் சங்கீதம். ஆனால் இந்த சங்கீதத்தை தாவீது ஒரு ஃப்ளாஷ்பேக்கிலிருந்து ஸ்டார்ட் பண்ணி இப்பொழுது இருக்கிற வெற்றிகளை குறித்து பேசி இந்த வெற்றியின் ரகசியத்தை முடிக்கிறதாக நான் நினைக்கிறேன். ஏனென்றால் முதல் 3 தாவீது தேவன் என்னை கைவிட்டு விட்டார், எங்களை சிதறடித்தார், பூமியை அதிர பண்ணினார், கடினமான காரியத்தை காண்பித்தார், தத்தளிப்பின் மதுபானத்தை குடிக்க கொடுத்தார், அவர் கோபமாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார். இந்த வசனங்கள் தாவீது சிங்காசனத்தில் இருக்கும் பொழுது சவுலுக்கு பின்பாக அநேக எதிரிகளின் படையெடுப்புகளினால் தோற்கடிக்கப்பட்டார். மேலும் நிலநடுக்கங்கள், இயற்கை சீற்றங்கள் வந்ததாகவும் வேத வல்லுநர்கள் கூறுகிறார்கள். உள்நாட்டு குழப்பங்கள் என்று இத்தகைய சூழ்நிலையிலே தாவீது இருந்திருக்கிறார். எனவே தாவீது தேவனை நோக்கி மனம் திரும்பி, இது எல்லாம் தற்செயலாய் நடந்தது அல்ல, தேவன் தன்னோடு இல்லை என்பதை உணர்ந்து மனம் திரும்பி அவர் தேவனிடத்தில், ப்ளீஸ் எங்களிடமாய் திரும்பி அருளும், எங்கள் பூமியின் வெடிப்பை பொருந்த பண்ணும், சத்தியத்தின் நிமித்தம் ஏற்றும்படியாக உமக்கு பயந்தவர்களுக்கு ஒரு கொடியை கொடுத்தீர், உமது பிரியர் விடுவிக்கும்படி உமது வலது கரத்தினால் இரட்சித்தீர் என்று ஒரு விசுவாச அறிக்கையாக ஜெபிக்கிறார். தேவன் தாவீதின் ஜெபத்தை கேட்டு தம்முடைய பரிசுத்தத்திலிருந்து கொண்டு விளம்பினார். தாவீதும் சீகேமை பங்கிட்டு சுக்கோத்தின் பள்ளத்தாக்கை அளந்து, கீலேயாத் மனோசே என்னுடையது, எப்பிராயும் தலையின் பெலன், யூதா நியாய பிரமாணிகன், மோவா பாத பாத்திரம் என்று கலி கூர்ந்து தேவனை துதித்து கொண்டிருக்கிறார். கடைசியில் தாவீது புரிந்து கொண்டது என்னவென்றால், தேவன் மட்டுமே தங்களுக்கு உதவி செய்ய முடியும், மனுஷனுடைய உதவி விருதா. இது ஆங்கில வேதாகமத்திலே மிகவும் அழகாக இருக்கிறது. ஹியூமன் ஹெல்ப் இஸ் யூஸ்லெஸ் என்று அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. கடைசியில் தான் இக்கட்டான மிக மோசமான சூழ்நிலையில் இருந்து தேவன் அவனோடு இருந்து அநேக வெற்றிகளை எதிரிகளின் மேல் கொடுத்து, கடைசியில் தாவீது உணர்ந்து கொண்டது என்னவென்றால், தேவனாலே பராக்கிரமம் செய்வோம், அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் என்று. இந்த வரிகளை வாசிக்கும் பொழுது நான் கலோக்கியலாக தாவீது என்ன யோசிச்சிருப்பான்னு யோசித்தப்ப,
நம்ம அடித்தா கூட இவ்வளோ அடிச்சிருக்க மாட்டோம், தேவன் பிரித்து மேஞ்சிட்டார் அப்படின்னு கலோக்கியில் சொல்கிற மாதிரியான ஒரு வெற்றியை தாவீது பெற்றுக்கொண்டான். பிரியமானவர்களே, இந்த சங்கீதத்திற்கு அப்புறம் தாவீதின் மனநிலை எந்த போரை குறித்தும் கலங்கி இருக்காது என்றே நான் நினைக்கிறேன். செபிப்போம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இந்த சங்கீதத்தின் தியானத்தில் நாங்கள் கற்றுக்கொண்டதாவது, கர்த்தர் எங்களோடு இருந்து நாங்கள் போகிற இடத்திலே காக்க பண்ணுவீர், எங்களுக்கு எத்தகைய விரோதிகள் சவால்கள் வந்தாலும் அதன் அளவு கூட கூட அதன் எங்களுடைய வெற்றியின் அளவும் கூடுகிறது, எதிரிகளின் எண்ணிக்கை கூட கூட எங்கள் வெற்றியின் பிரம்மாண்டமும் கூடுகிறது என்பதை நாங்கள் அறிந்து ஸ்தோத்தரிக்கிறோம். அது மட்டும் அல்ல ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் மனுஷர்களின் உதவி விருதா என்பதை உணர்ந்திருக்கிறோம். ஆண்டவரே, நீர் மாத்திரமே எங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆண்டவரே, அந்த கிருபை எங்களுக்கு உண்டாயிருக்கிறது. ஆண்டவரே, இந்த நிமிஷத்திலிருந்து நாங்கள் எங்களால் அல்ல தேவனாலே பராக்கிரமம் செய்வோம். எங்கள் வேலையிலே, எங்கள் தகுதியின் நிமித்தம் அல்ல, எங்கள் அறிவின் நிமித்தம் அல்ல, எங்களுடைய உழைப்பின் நிமித்தம் அல்ல, தேவனாலே நாங்கள் இருக்கிற இடத்திலே பராக்கிரமம் செய்வோம். அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார். தேவனே, எங்கள் சத்துருக்களை நாங்கள் அடித்து உம்மிடத்திலிருந்து காப்பாற்றுவதை விட ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எஸ், இந்த நாளிலே எங்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லா எதிரிகளையும் ஆண்டவரே நீர் பார்த்து கொண்டு இருக்கிறீர். எங்களுக்கு அநேக எதிரிகள் இருந்தாலும் ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. நாங்கள் வேலை செய்கிற ஸ்தலத்திலே நாங்கள் ஒருத்தர் மாத்திரம், மீதி எல்லோரும் எங்களுக்கு விரோதமாக இருந்தாலும் ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. நான் ஒருவனாய் அநேக பாரங்களை சுமந்து கொண்டிருக்கிறேன் என்று நினைத்து கொண்டிருந்தாலும் ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. நாங்கள் ஜெயத்தின் பக்கத்தில் இருக்கிறோம். எங்களை காப்பாற்றுகிற தேவன் எங்களோடு இருக்கிறீர் என்று அறிக்கையிடுகிறோம். எங்கள் வாழ்க்கை எல்லாம் ஒவ்வொரு நிமிஷமும் ஆண்டவரே வெற்றியின் நிமிஷமாய் இருக்கிறது. எங்களுக்கு வருகிற ஒவ்வொரு எதிரிகளும் ஆண்டவரே எங்களுக்கு ஜெயத்தை கொண்டு வருகிற ஒரு நபர்களாய் இருக்கிறதற்காய் நன்றி. ஆண்டவரே, ஒவ்வொரு வெற்றியும் எங்களை களி கூற பண்ணவும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான யுத்தங்களுக்காக நன்றி. துதிகன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். டியர் பிரதர்ஸ், கவலைப்படாதிருங்கள். ஒன் மேன் வித் காட் இஸ் மெஜாரிட்டி. அது நீங்கள்தான். நீங்கள் எந்த போராட்டத்தில் இருந்தாலும் நீங்கள் வெற்றியின் பக்கத்தில் இருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு போராட்டமும் ஒவ்வொரு வெற்றி என்று தேவனை துதியுங்கள். God bless you. All the very best. Thank you, Lord. Balathal seiya mudiyadaiya Barakramam onrum ennil illaiya Balathal seiya mudiyadaiya Barakramam இல்லையா, பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பே. பலத்தாலும் அல்ல பராக்கிரமம் அல்லவும் ஆவியால் செய்து முடிப்பீர். கைகளை உயர்த்தி ஏகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். ஏகோவாயிரே
யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். பார்த்து சொல்லுங்க, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, எதிர்பார்த்த முடிவை தருபவரே, எனக்காக யாவையும் செய்பவரே. யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்குள் நற்கிரியை தொடங்கினவர் அதை முடிவு பரியந்தம் நடத்திடுவார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். நமக்குள்ளே நற்கிரியை தொடங்கியவர் அதை முடிவு பரியந்தம் நமக்குள்ளே நடத்துவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்னோட கூட சேர்ந்து சொல்லுவீங்களா, என்னில் நற்கிரியை தொடங்கியவர் குறித்த அன்னால் மட்டும் அவர் நடத்திடுவார். ஹல்லேலூயா. சகலத்தையும் நீர் செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். ஹல்லேலூயா. என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். என்னில் நற்கிரியை தொடங்கியவர் கிறிஸ்துவின் நாள் மட்டும் நடத்திடுவீர். சகலத்தையும் செய்ய வல்லவர், எப்படியும் செய்து முடிப்பீர். சகலத்தையும் நீ செய்ய வல்லவர், என் வழியாய் செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். யெகோவாயிரே யெகோவாயிரே எல்லாமே செய்து முடிப்பீர். வேதம் சொல்லுகிறது, அவர் அதினதின் காலத்தில் அதினதினை நேர்த்தியாய் செய்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அவர் நேர்த்தியாய் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. Thank you Lord. Thank you Holy Spirit. Thank you Lord. நேர்த்தியாய் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செம்மையாய் செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. Praise God.